அனைவருக்கும் வணக்கம். நம்ம இங்கிலீஷ்ல டெய்லி ஒரு டே ஷீட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன்படி இன்னைக்கு டே ஷீட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாய்சன் ட்ரீ போயம் அண்ட் தென் ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படிங்கிற போயம் பார்ப்போம். அடுத்தது ஒரு ப்ரோஸ்ல ஒரு லெசன் வந்து பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அ பாய்சன் ட்ரீ. பாய்சன் ட்ரீயோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாய்சன் குடிச்சா பிளாக் ஆயிரும். அப்ப வில்லியம் பிளேக் தான் இதோட ஆத்தர், சரிங்களா? ஸோ இவரு என்ன நேஷனாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட நேஷனாலிட்டி இங்கிலாந்து, ஓகே? அண்ட் தென் இவரோட டைம் பீரியட் பார்த்தோம்னா 1757 to 1827 இவரோட டைம் பீரியட். மற்றபடி இவரை பற்றின முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம்னா, அபௌத் தியேட்டரில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வில்லியம் பிளேக் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அ செமினல் ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லைங்களா, இன் இங்கிலீஷ் போயட்ரி. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீஸ் போல்ட்லி இமேஜினேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இமேஜினேட்டிவா போயம்ஸ் எழுதக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ். அண்ட் இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லேம்ப் அண்ட் டைகர் அப்படிங்கிற ரெண்டு ஒர்க்ஸ் வந்து இவரோட முக்கியமான ஒர்க்ஸ்ல இருக்கு, சரியா? ஸோ இதெல்லாம் அபௌத் தி ஆத்தர் பத்தி நம்ம பாக்குறோம், ஓகே? அடுத்தது போயம்குள்ள போகணும்னா, ஃபர்ஸ்ட் த ஆத்தர் ஆஃப் த போயம் பாய்சன் ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க, வில்லியம் பிளேக், ஓகேவா? பீரியட் ஆஃப் வில்லியம் பிளேக் என்னன்னா 1757 to 1827. அடுத்தது வில்லியம் பிளேக் இங்கிலாந்தை சேர்ந்தவர். ஃபேமஸ் போயம் ஆஃப் வில்லியம் பிளேக், லேம்ப் அண்ட் டைகர். ஸோ இது வரைக்கும் நமக்கு அபௌத் தி ஆத்தர்ல இருந்து 4 க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. அடுத்தது இந்த போயம்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ வாஸ் ஆங்கிரி வித் மை ஃப்ரெண்ட், I told my wrath, my wrath did grow. I mean, my wrath did end. அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது என் ஃப்ரெண்டு மேலே கோபமாக இருந்தேன், கோபத்தை சொன்னேன், அந்த கோபம் போயிருச்சு. என் எனிமி மேலே கோபமாக இருந்தேன், கோபத்தை சொல்லலை. ஐ டோல்ட் இட் நாட், மை வேட் டிட் க்ரோ அப்படின்னு சொல்லி போயம் லயிச்சிடும். ஸோ ஒரு எனிமி மேலே, ஒரு பகைவன் மேலே இருக்கக்கூடிய கோபம், அது எப்படி வளருது, கோபம் எப்படி வளருது, அவர் அந்த கோபத்தை எப்படி வளர்க்குறாரு, அதை வந்து ஒரு ட்ரீயோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க, சிம்பாலைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அந்த கோபம் வளர்ந்து இறுதியாக நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், அந்த ரிவெஞ்ச், அந்த வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆப்பிளோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஆப்பிள் அப்படிங்கிறத நம்ம அல்யூஷனில் எடுத்துப்போம், சரிங்களா? அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தோம்னா, அந்த பழிவாங்கும் எண்ணத்தோடைய ஒரு விளைவாக என்ன ஆகுது, மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச் பினீத் த ட்ரீ அப்படின்னு சொல்லி போயமை முடிச்சிருப்பாரு. அதாவது அந்த அந்த போயட்டோட கோபத்தின் காரணமாக அவன் அந்த எனிமி இறந்துட்டாங்க அப்படிங்கிற, டெத் ஹேப்பன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி சிக்னிஃபை பண்ணியிருப்பாங்க, சரியா? ஸோ அதுதான் அந்த போயமில் முக்கியமான விஷயமா இருந்திருக்கும். ஸோ க்ரோயிங் ஆஃப் ஆங்கரை வந்து ட்ரீ வளர்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு ட்ரீ வளர்ந்து ஃப்ரூட் வரும் இல்லையா, அதுதான் ஆப்பிள் ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க, அதனால பிப்ளிக்கல் அல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆப்பிளை வந்து நம்ம வெஞ்சன்ஸ், ரிவெஞ்ச், ரிவெஞ்சிங் கேரக்டர் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம், சரியா? அடுத்தது ஸோ அதில் போயம்லேருந்து க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம்னா, வாட் இஸ் ஆப்பிள் சிக்னிஃபை அப்படின்னு பார்த்தோம்னா, த ஆப்பிள் இண்டிகேட்ஸ் ஆங்கர்னு சொல்லலாம். இன்கேஸ் ஆங்கர்னு ஆப்ஷன் இருந்தால் ஆங்கரை போடலாம். பட் மோர் ஆப்ட்லி என்னன்னா, ஆப்பிள்ஸ் ஐ மீன் ஆப்பிள் சிக்னிஃபைஸ் வெஞ்சன்ஸ் அப்படின்றத சொல்லலாம், ஓகேவா? ட்ரீ சிக்னிஃபைஸ் க்ரோத் ஆஃப் ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ட்ரீ சிக்னிஃபைஸ் க்ரோத் ஆஃப் ஆங்கர் அண்ட் ஆப்பிள் சிக்னிஃபைஸ் தி வெஞ்சன்ஸ் ஆஃப் த போயட் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? டேர்ம் ராத் அப்படின்னா ஆங்கர் அப்படின்னு சொல்லும், ஓகேவா? மை ராத் டிட் க்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஐ டோல்ட் இட் நாட், மை ராத் டிட் க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த லைனு கூட நம்ம பெர்சானிஃபிகேஷன் எடுத்துவோம், சரியா? அண்ட் மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச் பினீத் த ட்ரீ அப்படிங்கிறது மெட்டாஃபரை சொல்லும். அவுட் ஸ்ட்ரெச் அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும், கம்பேரிசன் வரும். அடுத்ததா டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட் அப்படிங்கிற லைன், அதை வந்து நம்ம பிப்ளிக்கல் அல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். மூணு முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா இந்த போயம்ல தான். அடுத்தது, வாட் வாஸ் த தீம் அப்சர்வ்ட் இன் திஸ் போயம், த பாய்சனஸ் எஃபெக்ட் ஆஃப் அன் ஆங்கர், முக்கியமான க்வெஸ்சன் இதெல்லாம், சரியா? அடுத்தது, ஹூ இஸ் த செமினல் ஃபிகர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னா, நம்மளோட ஆத்தர் வில்லியம் பிளேக் தான், ஓகேவா? அடுத்தது, த வேர்ட் டிசைட்ஃபுல் அப்படின்னா ட்ரெச்சரஸ் அண்ட் கன்னிங் அப்படிங்கிறது தான் இந்த வேர்ட் டிசைட்ஃபுல் வந்து டினோட் பண்ணுது. வாட் வாஸ் ஹூ வாஸ் த போல்ட் இமேஜினேட்டிவ் ரிபல் இன் போத் ஹிஸ் தாட் அண்ட் ஹிஸ் ஹார்ட். ஸோ இந்த லைன்லாம் நம்ம இப்போ இந்த போயமோட பார்க்குறப்ப வில்லியம் பிளேக்னு சொல்லிடுவோம், ஓகேவா? ஹூ வாஸ் போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரிபல் இன் போத் ஹிஸ் தாட் அண்ட் ஹிஸ் ஹார்ட் அப்படிங்கிறது இப்போ வில்லியம் பிளேக் பார்த்துட்டு இருக்கனால சொல்லிடுவோம். ஆனால் ஓவராலாக கொடுக்குறப்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான கீ டேர்ம்ஸ் தான் நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும், சரியா? போல்ட்லி அப்படின்னு வரும், போத்துன்னு வரும்,
இந்த மாதிரி பிபின்னு வந்துச்சுன்னா பிளேக்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சரியா? ஸோ பாய்சன் ட்ரீலேருந்து சில க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது ஆன் கில்லிங் எ ட்ரீ. ஆன் கில்லிங் எ ட்ரீ போயமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஸோ இது வந்து கீவ் பட்டேல் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? கீவ் பட்டேல் இவர் வந்து ஒரு இந்தியன் ஆத்தர். ஓகேவா? இவரோட முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம க்வெஸ்சன்ஸ் பார்க்குறப்ப பார்ப்போம். அது இல்லாமல் இவர் ஒரு மூணு பிளேஸ் வந்து எழுதியிருப்பார். ஹி ஆல்சோ பென்ட் 3 பிளேஸ் அப்படின்னு எழுதியிருப்பாரு, சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இவர் இந்த போயம் வந்து இவரோட கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து 1966 போயம்ஸ் அப்படிங்கிற தலைப்புலேருந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார், 1966. சரிங்களா? ஸோ இந்த போயம் ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படிங்கிற டைட்டில் வந்து, இந்த டைட்டில்ல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படிங்கிற இந்த டைட்டில்ல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லணும். இந்த போயம்ல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருது அப்படின்னு கேட்டா, ஐரனி அப்படின்றத சொல்லணும். முக்கியமா இந்த ரெண்டு விஷயத்துல கன்ஃபியூஸா இருக்கக்கூடாது. போயம்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு மரத்தை எப்படிலாம் வெட்டணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. இன்டைரக்டா என்ன சொல்லுவார் அப்படின்னா, மரங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கிற கருத்தை இன்டைரக்டா இம்ப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. இம்ப்ளிசிட்டா இருக்கும், எக்ஸ்பிளிசிட்டா இருக்காது. சரியா? அப்ப இந்த போயம் அப்படிங்கிறது ஐரானிக்கல் போயம். இந்த போயமோட டைட்டில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னா, ஆன் கில்லிங் எ ட்ரீ, ஒரு ஹியூமனை தான் கொல்ல முடியும், ட்ரீயை வெட்டதான் முடியும். சரியா? அப்ப அங்க பெர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிறத சொல்றோம். சரியா? ஸோ பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம்னா, the author of the poem Give Patel. Okay, author of the poem na Give Patel. Give Patel belongs to India. Indian chendavar, I mean India va chendavar, sorry. Give Patel's works in a naam evening forensic medicine from பாம்பே சென்ட்ரல் அப்படிங்கிற மூணு ஒர்க்ஸ். ஓகேவா? ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசின் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல் அப்படிங்கிற மூணு ஒர்க்ஸ். ஹவு மெனி பிளேஸ், எவ்வளோ பிளேஸ் எழுதியிருப்பாரு? ஒரு மூணு பிளேஸ் வந்து எழுதியிருப்பாரு. கீவ் பட்டேல் கண்டக்ட்ஸ் போயட்ரி ஒர்க் ஷாப். இதுவும் முக்கியமான விஷயம். போயட்ரி ஒர்க் ஷாப் வந்து நடத்துவார் எங்க அப்படின்னா, ரிஷி வேலி ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல நடத்துறாரு. ஓகேவா? ரிஷி வேலி ஸ்கூல்ல வந்து போயட்ரி ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்றாரு. த போயம் ஆன் கில்லிங் எ ட்ரீ இஸ் டேக்கன் ஃப்ரம் ஹிஸ் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் கால்ட் போயம்ஸ் பப்ளிஷ்ட் இன் 1966. ஓகேவா? வாட் இஸ் த ட்ரீ ஃபீட் ஃப்ரம் த கிரஸ்ட்? கிரஸ்ட்லேருந்து என்ன எடுத்துக்கும், அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கும். அது அதான் கொடுக்குறாங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா, வாட் இஸ் த ஃப்ரேஸ் லெப்ரஸ் ஹைட் சாரி எஸ் வாட் இஸ் த ஃப்ரேஸ் லெப்ரஸ் ஹைட் மீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லெப்ரஸ் ஹைட் அப்படின்னா பார்க் ஆஃப் த ட்ரீ. ஓகேங்களா? பார்க் ஆஃப் த ட்ரீயை தான் வந்து லெப்ரஸ் ஹைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த லைன்ல வரும். ஓகேவா? அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் அப்படிங்கிற அந்த லைன் வந்து நமக்கு மெட்டாஃபர். ஏன்னா இந்த இடத்துல பார்க் ஆஃப் த ட்ரீ, ட்ரீயோட பார்க் அந்த பட்டையை வந்து லெப்ரஸி பேஷண்டோட ஸ்கின்னோட கம்பேரிசன் நடந்திருக்கு. அதனாலதான் லெப்ரஸ் ஹைட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஹைட்னா தான் பார்க், லெப்ரஸ் ஹைட்னா அந்த ஒரு கம்பேரிசனை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதனால இதை மெட்டாஃபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்தது வாட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் லெப்ரஸ் ஹைட் அப்படின்னா அன்ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் அப்படின்னு அடுத்த லைன்லேயே போயம் லைன்ஸ்ல வரும். வாட் வில் ஹேப்பன் டு த ப்ளீடிங் பார்க்? ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அப்படின்னு ஒரு லைன் வரும். இட் வில் ஹீல் இட் செல்ஃப். இப்போ ப்ளீடிங் பார்க் அப்படிங்கிற இந்த வார்த்தை வருதுல, இது வந்து நமக்கு பெர்சானிஃபிகேஷன். ஏன்னா ஒரு ஹியூமனுக்கு தான் ப்ளீடிங் ஏற்படும், ஒரு ட்ரீக்கு ஏற்படாது. ஸோ ஹியூமனோட திங்க நான் ஹியூமன் திங்க் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வாட் வில் ரைஸ் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட்? கேர்ல்டு மினியேச் கேர்ல்டு கிரீன் ட்விக்ஸ் மினியேச்சர் பஃப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ போயம் லைன்லேருந்து அப்படியே எடுத்து எழுத வேண்டியது இல்லை. அப்ரிசியேஷன் க்வெஸ்டின் தான் வரும் நமக்கு இப்படிலாம். அடுத்தது வாட் இஸ் த ட்ரீ சிம்பாலைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரீ அப்படிங்கிறது இன்னும் இன்டைரக்டாக பார்த்தோம்னா இந்த போயமில் ஹியூமன் பீங் அதோட ஸ்பிரிச்சுவல் டெத்தை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து ஸ்கார்ச்சிங் அப்படின்னா ஸ்கார்ச்சிங் சன், ஸ்கார்ச்சிங் சம்மர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்ட்ரீம் ஹீட் அதுதான் வந்து ஸ்கார்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேர்னிங் அட் ஹை இன்டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் அதுதான் ஸ்கார்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர் அதுதான் ஸ்கார்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வாட் இஸ் த போயட் மீன் பை ப்ளீடிங் பார்க்? அது மரத்தை வெட்டினா அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ளூவிடை தான் ப்ளீடிங் பார்க் அப்படின்னு சொல்லியிருப்பார். வாட் இஸ்
ஹிடன் இன்சைட் எர்த், லைஃப் அண்ட் லெகசி. ஓகேங்களா, வாட் இஸ் ஹிடன் இன்சைட் எர்த் அக்கார்டிங் டு திஸ் போயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து என்ன சிம்பலைஸ் பண்ண வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரூட் தான் உள்ள இருக்கும், அப்போ ரூட் தான் லைஃப் ஆஃப் த ட்ரீ, அதை தான் லைஃப் அண்ட் லெகசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா, அவுட் ஆஃப் இட்ஸ் ஆங்கரிங் எர்த் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரூட் வந்து ஆங்கரிங் எர்த்லேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அவுட் ஆஃப் இட்ஸ் ஆங்கரிங் எர்த் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஆங்கரிங் எர்த்னா என்னன்னா, நமக்கு அது வந்து மெட்டாஃபரில் வந்துடும். சரியா? ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே, ஈஸியான போயம் தான். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம ப்ரோஸில் லேர்னிங் த கேம் பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா லேர்னிங் த கேம், சச்சின் டெண்டுல்கரோட லெசன். ஸோ ஒவ்வொரு க்வெஸ்டனாக பார்த்துருவோம் நம்ம, இது ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ ஃபேவரட் பிளேயர்ஸ் ஆஃப் சச்சின் யாருன்னா, சுனில் கவாஸ்கர் அண்ட் விவியன் ரிச்சர்ட்ஸ், வெஸ்ட் இந்தியன் லெஜண்ட் விவியன் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ சுனில் கவாஸ்கர் இந்தியன் லெஜண்ட், வெஸ்ட் இந்தியன் லெஜண்ட் விவியன் ரிச்சர்ட்ஸ். அடுத்தது பிரதர் ஆஃப் சச்சின் யாருன்னா அஜித். ஓகே, பிரதர் ஆஃப் சச்சின் அப்படின்னா அஜித். அடுத்தது ஹவு ஓல்டு சச்சின் when he met Achrekar for the first time அப்படினு பார்த்தோம்னா 11 years old. கிட்டத்தட்ட அச்ரேக்கர் சாரும் பார்த்தோம்னா 1943 அவருக்கு 11 வயசு இருக்கப்போ தான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த வயசுல தான் சச்சின் போய் அச்ரேக்கர் சாரையும் மீட் பண்றாரு அப்படிங்கறது அவரோட பயோகிராஃபியில் அவரே எழுதியிருப்பாரு. வேர் டிட் ராம்கந்த் அச்ரேக்கர் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, சாரதாசிரம் வித்யா மந்திர் ஸ்கூல் மும்பை, அங்கதான் கிரிக்கெட் கோச்சிங் நல்லா சொல்லி தருவாங்க. பிகாஸ் அச்ரேக்கர் சார் அங்கதான் இருப்பாரு, சச்சின் டெண்டுல்கரையும் நீங்க அங்க வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியவே கன்வின்ஸ் பண்ணி சச்சின் டெண்டுல்கரை அந்த ஸ்கூல்ல சேர வச்சிருப்பாரு. ஹூ ஆஸ்க்டு ஃபார் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சச்சின் டு அச்ரேக்கர், அவரோட பிரதர் அஜித் தான் வந்து கேட்டிருப்பார். அடுத்தது வேர் த சம்மர் கேம்ப் டுக் பிளேஸ், அது சிவாஜி பார்க்ல இருக்கு. சச்சினோட ஹவுஸ்லேருந்து அந்த சிவாஜி கேம்புக்கு போகிறதுக்கு, சிவாஜி பார்க்குக்கு போகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. டைமிங் ஆஃப் த கேம்ப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7:30 to 10:30 AM. ஓகேவா? 7:30 to 10:30 வரைக்கும் இருக்கும். சச்சினோட ஹவுஸ் எங்கே இருக்குன்னா பாந்த்ரால இருக்கு. பாந்த்ரா டு சிவாஜி பார்க் போகிறதுக்கு தான் 40 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறது அடுத்த லைனே வருது. சரிங்களா? அடுத்தது வாட் சர்வ்ட் அஸ் அ வெரி பர்சனல் கோச்சிங் மேனுவல் ஃபார் சச்சின் அப்படின்னா, இது முக்கியமான க்வெஸ்சன். ஓகேவா? யா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அச்ரேக்கர் சார்னு போட்டக்கூடாது, அஜித் அவரோட பிரதர் அஜித்தோட அட்வைஸ் தான் அவருக்கு பர்சனல் கோச்சிங் மேனுவலாக சர்வ் ஆயிருக்கும். சரியா? ஹவு மெனி டேஸ் இஸ் த சம்மர் பிரேக், 60 நாள் சம்மர் பிரேக்கு, அதுல எவ்வளவு பிராக்டிஸ் மேட்சஸ் சம்மர் பிரேக் விளையாண்டுருப்பாப்ல அப்படின்னு பார்த்தோம்னா 55 பிராக்டிஸ் மேட்சஸ் வந்து விளையாண்டுருப்பார். ஓகேவா? 60 நாள் வந்து சம்மர் பிரேக்கு, 55 பிராக்டிஸ் மேட்சஸ். சரியா? அது ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. அடுத்தது ஸோ நெட் செஷனோட டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 7:30 to 4:30 பிஎம், அடுத்து ஒரு 30 மினிட் பிரேக் இருக்கும். 7:30 to 4:30 வரைக்கும் இருக்கும், அடுத்தது ஒரு 30 மினிட் பிரேக் இருக்கும், அப்புறமா மறுபடியும் 5 மணிக்கு ஒரு செஷன் ஆரம்பிக்கும், 7 மணி வரைக்கும் நடக்கும். அப்போதான் வந்து அந்த 1 ரூபாய் காயினை வின் பண்ணுறதுக்கான போட்டி அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? ஸோ 5 to 7 PM எவ்வளோ நெட் செஷன் இருக்குன்னா 5 மோர் நெட் செஷன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 5 நெட் செஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பாய்ஸ் வந்து ஃபீல்டிங் பண்ணியிருப்பாங்கன்னா 60 to 70 பாய்ஸ் வந்து ஃபீல்டிங்கில் இருப்பாங்க. ஸோ சச்சினோட டே எப்படி கம்ப்ளீட் ஆகும்னா, 2 full circuits ஆஃப் சிவாஜி பார்க் வித் பேட்ச் அண்ட் க்ளவுஸ், ஸோ தட் டு இன்க்ரீஸ் ஹிஸ் ஸ்டெமினா. சரிங்களா? ஸோ நல்லா ஃபுல்லாக பேட்டிங் பண்ணுற மாதிரி ரெடி ஆகிட்டு 2 தடவை அந்த கிரவுண்டை சுற்றி ஓடணும். ஓகேவா? சச்சின்ஸ் ஃபாதர் ட்ரீட் ஹிம் வித் அ ஸ்பெஷல் ஃப்ரூட் காக்டெயில். ஓகேவா? வேர் வாஸ் சச்சின் ஸ்டடிங் அட் ஃபர்ஸ்ட், நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பையில் படிச்சிருப்பாங்க, அப்புறம் தான் சாரதாசிரம் வித்யா மந்திருக்கு போயிருப்பாங்க. சரியா? டியூரிங் த பிரேக் டைம் ஹூ கேவ் மணி ஃபார் சச்சின் அப்படின்னு பார்த்தோன்னா, வடபாவ் வாங்கிறதுக்கு அச்ரேக்கர் சார் வந்து காசு கொடுத்துருப்பார். வாட் கிவ்ஸ் இம்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் சச்சின், வின்னிங் தி 1 ரூபாய் காயின் கிவ்ஸ் சச்சின் அண்ட் இம்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? அடுத்தது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சச்சின் என்னன்னா, பிளேயிங் இட் மை வே, சச்சின் எப்போ பிறந்தாரு, நமக்கு கேசவனந்த பாரதி வழக்கப்ப, இப்போ 24 April 1973. சரியா? அடுத்தது ஹவு மெனி இன்டர்நேஷ்னல் சென்ச்சுரிஸ் சச்சின் ஸ்கோர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சச்சினோட நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சென்ச்சுரிஸ்ன்னு பார்த்தோம்னா, நமக்கு 100 வந்து அடிச்சிருப்பார். சரியா? அடுத்து அதர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சச்சின் என்னன்னா,
200 அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணது இவர் தான். அதே மாதிரி மோர் தேன் 30,000 ரன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எடுத்திருப்பாரு. அடுத்தது எப்போ நாமினேட் பண்றாங்க ராஜ்யசபாக்கு அப்படின்னா, ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2012 ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்றாங்க, 2013 ரிட்டையர் ஆகுறாங்க. சரியா, எம்யூலேட் அப்படின்னா ஒரு விஷயத்த பார்த்து ரீப்ரொடியூஸ் பண்றது, ஓகேங்களா, இமிட்டேட் பண்றது. ஓகே, எமுலேட் அப்படின்னா இமிட்டேஷன். ஓவர் ஆட் அப்படின்னா ஓவரா இம்ப்ரெஸ் ஆகுறது. ஓகே, மீல் அப்படின்னா கன்ஃபியூஸ்ட் க்ரௌட் ஆஃப் பீப்புள். ஸ்ட்ரைட் அப்படின்னா ஒரு ஸ்டெப் ஆர் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது அவார்ட்ஸ் ஆஃப் சச்சின், அது முக்கியமான கேள்வி, கண்டிப்பா ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவார்ட்ஸ் ஆஃப் சச்சின் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அர்ஜுனா அவார்ட் 1944 அர்ஜுனா அவார்ட் 1944. அடுத்து ராஜீவ்காந்தி கேல், கேளு ஏழுன்னு வரும். சரிங்களா, ராஜீவ்காந்தி கேள் ரத்னாவார் கேள் ஏழ் அப்படின்னு வரும். ஸோ பத்மஸ்ரீ 1999, ஸ்ரீ சச்சின் வந்து 99 அடிக்கடி அவுட் ஆயிடுவார். அப்போ ஸ்ரீ சச்சின் 99 அடிக்கடி அவுட் ஆகிறார் ஞாபகம். ஸோ பத்ம விபூஷன் 2008, பத்மபூஷன்ல பத்ம விபூஷன் 2008, பாரத ரத்னா 2013. சரிங்களா, ரிட்டையர் ஆனவனே பாரத ரத்னாவும் கொடுத்துருவாங்க. ஸோ சச்சின் லெஷன்ல முக்கியமான பார்ட்னாலே இந்த அவார்ட்ஸ் டேட்ஸ் அண்ட் நியூமரிக்கல்ஸ் தான் முக்கியமாக இருக்கும். அண்ட் தென் ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, லைன் பை லைன் லெசனில் ரீட் பண்ணுங்க, நாளைக்கு டே ஷீட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.